அழிவின் விளிம்பில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அண்டார்டிகாவின் டூம்ஸ்டே பனிப்பாறை. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படங்கள் சொல்லிய உண்மை என்ன, அது குறித்த சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த சேனலை இப்பதான் நீங்க மொத தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம். காலநிலை மாற்றத்தால் துருவங்களில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி கொண்டே வருகின்றன. கடந்த 5 வருடங்களில் மட்டும் அதிகப்படியான பனிப்பாறை நகர்வுகள் மற்றும் பனி உருகிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டும் இருக்கின்றன. அப்படி தற்பொழுது அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய டூம்ஸ்டே பனிப்பாறை என்றும் அழைக்கப்படும் வைட்ஸ் பனிப்பாறை மிகவும் உருகி அண்டார்டிகா கண்டத்திலிருந்து பிரிந்து கடலில் குறைந்து விட்டதாக ஒரு புதிய செயற்கை நுண்ணறிவு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. நேச்சர் ஜியோ சயின்ஸ் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் பனிப்பாறைகளை கண்காணிக்க ஆராய்ச்சியாளர்கள் கோப்பர்நிகஸ் மற்றும் கடலோர அண்டார்டிகாவின் வழக்கமான செயற்கை தொலை ரேடார் இமேஜிங் ஆகியவற்றை செயற்கை நுண்ணறிவு வழிமுறையுடன் இணைத்தார்கள். அதன் மூலம் கிடைத்த நுண்ணிய படங்களில் இருக்கக்கூடிய செல்களை அடையாளம் காண AI எனப்படக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதமானது பயன்படுத்தப்பட்டது. காலநிலை மாற்றம் நிலைமைகளை மோசமாக்குவதால் டூம்ஸ்டே பனிப்பாறையின் தலைவிதியை சிறப்பாக கணிக்க மேலோட்டமான பனிக்கடியில் இருக்கக்கூடிய பனி பிளவுகளை கண்காணிக்க இந்த செயற்கை நுண்ணறிவானது உதவி செய்கிறது. மேற்கு அண்டார்டிக் பனிப்பாறை வேகமாக உருகுவதற்கான கட்டத்தில் ஆராய்ச்சியாளர்கள் இதன் மூலம் அந்த விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் அதன் மூலம் கிடைத்த தகவல்களின்படி கடந்த 6 வருடங்களில் ட்வைட்ஸ் பனிப்பாறை உருகி துண்டுகளாக பிரிந்து கடலில் கலக்கும் சம்பவம் 2 முறை நடந்திருப்பதையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் சுமார் 40% வரையிலான பனிப்பாறையானது உருகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பனிப்பாறையின் முழு அளவில் இருந்து வருடத்திற்கு 4 கிலோமீட்டர் முதல் வருடத்திற்கு 6 கிலோமீட்டர் வரையிலும் அவை உருகி இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு வருடத்தில் வேகமாக உருகுவதும் குறைவாக உருகுவதுமாக இது இருக்கிறது. பனி அடுக்குகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பாரம்பரியமாக பல நூற்றாண்டுகள் பொறுமையாக நிகழக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இந்த பெரிய பனிப்பாறை குறுகிய காலத்தில் வேகமாகவும் மெதுவாகவும் உருகுவது ஆச்சரியமான ஒன்றாகவே இருக்கிறது. பனிப்பாறைகளில் ஏற்படக்கூடிய விரிசல்கள் பிளவுகள் பனி நகரக்கூடிய வேகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது அன்ஃபெட்ரஸிங் என்று அழைக்கப்படுகிறது என்று லீட்ஸ் பல்கலைக்கழகத்தின் பனிப்பாறை நிபுணர் டாக்டர் ஆனா ஹாக் என்பவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அண்டார்டிகாவின் சில முக்கிய பனிப்பாறைகள் உருகிவிட்ட நிலையில் இப்பொழுது மேலும் ஒரு பெரிய பகுதி உருகி இருக்கிறது. இயற்கை ஆர்வலர்களிடையே இது பெரும் வருத்தத்தை அளித்திருக்கிறது. இது இப்படியே சென்றால் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய முழு பனிப்பாறைகளும் உருகி அந்த மொத்த கண்டமுமே இல்லாமல் ஆகிவிடுமோ என்ற ஒரு அச்சமும் இயற்கை ஆர்வலர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் பரவலாக ஏற்பட தொடங்கி இருக்கிறது இப்பொழுது. இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன என்பதை பற்றியும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். மேலும் இது போன்று பல்வேறு விதமான முக்கிய உலக நிகழ்வுகளையும் தகவல்களையும் நீங்கள் உடனடியாக பெற்றுக்கொள்ள விரும்பினால் கண்டிப்பாக நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.